நம்ம ஆம்ஸ் பாக்குறதுக்குதோ இந்த வார படத்துல வர ரித்திக் ரோஷன் மாதிரி நல்லா பெருசா கட்டு கட்டா ஷேப்பா தெரியணும் நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம். அதுக்காக ஜிம்முக்கு சேர்ந்து நிறைய ஒர்க் அவுட்ஸும் போட்டிருப்போம். ஆனா எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைச்சிருக்காது. இப்போ நம்ம ஆம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் இந்த மாதிரி ரெண்டு வகையான மசில்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு போய் மேக்ஸிமம் இப்போ நம்ம கையை பெருசாக்கணும் ஆம்ஸ் பெருசாக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன ஒர்க் அவுட் போடுவோம், பைசப்ஸ் ஒர்க் அவுட் தான் போடுவோம். நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஜிம்லேயுமே, ஜிம்லேயும் சரி வீட்லேயும் சரி, இப்போ ஒரு பொதுவாக தம்பிள்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எடுத்து தம்பிள்ஸ் பைசப்கள் தான் போடுவாங்க. ஆனால் இது கூட அந்த ட்ரைசப் மிஷின் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. இப்போது எனக்குமே இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் செஸ்ட் டே நான் போட்டேன்னு வைங்களேன், அது கூட சும்மா குசுருக்கு. இம்னிக்காண்டி ஒரு ரோப்பை பிடிச்சி ஒரு ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் போட்டு அப்படியே முடிச்சு விட்டுறேன், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரைசப் கிளாஸ்ன்றது. அதுக்குன்னு தனியாக நம்ம ஒர்க் அவுட்ஸ்னால் எதுவுமே போடுறதே கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆர்ம்ஸில் பைசப்ஸை விட ட்ரைசப்ஸ் மசில் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மசில். அதாவது இப்போ நம்ம பைசப்ஸ்க்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அதை விட ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம அந்த ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கை நல்லா பெருசாகவும் கட்டுக்கட்டாகவும் அழகாக தெரியறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே டிஷர்ட்லாம் போட்டு போனீங்க அப்படின்னா நல்லா ஃபிட்டாக தெரியறதுக்குமே சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ட்ரைசப்ஸ் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே மூணு முக்கியமான மசில்லாம் இருக்குது. ஒன்று லாங் ஹெட் மசில், இன்னொன்று லேட்ரல் ஹெட் மசில், இன்னொன்று வந்து மீடியல் ஹெட் மசில். இந்த மூணு மசிலில் டார்கெட் பண்ணுற மாதிரி வீட்டிலே பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு தம்பிள்ஸ் கூட எதுவுமே தேவையில்லை. நம்ம பாடி வெயிட்டை மட்டும் வச்சே இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம போட போகிறோம். இதை வச்சு மட்டுமே நம்ம ட்ரைசப்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலிவேட்டட் பைக்ஸ் புஷ்அப். இதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிளோ இல்லை பாக்ஸோ ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சி வீட்டில் நமக்கு செவுறு ஏதாவது இருக்கும் இல்லையா, இந்த ஒரு கால் கிரிப்பாக வைக்கிற அளவுக்கு ஒரு செவுறு இருந்தால் போதும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நார்மலாக இப்படி நின்றுட்டு முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க உடம்ப. இதுதான் இந்த புஷப் பண்ணுற பொசிஷனு. முடிஞ்ச அளவு பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஆட்ரேட் இந்த மாதிரிலாம் வச்சுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் புஷப் போட்டு பழகப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம ட்ரைசப்போட லாங் ஹெட் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 15 ரிப்ஸ் போட்டுருங்க. அடுத்தது பெஞ்ச் டிப்ஸ் நம்ம போட போகிறோம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இருந்துச்சுன்னா, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் சேர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டிப்ஸ் பண்ணுறதுலையே கை நம்ம இந்த மாதிரி ஃபார்வர்டாக வச்சு போடும்போது இது வந்து நம்ம லாங்கேஜ் மசில் ஆக்டிவேட் பண்ணோம். இதுவே நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த சைடு வச்சு போட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம லேட்ரல் லெட்டையும் மிடில் லெட்டையும் ஆக்டிவேட் பண்ணோம். இப்படி வச்சு ஒரு 20 ரிப்ஸ் போட்டுருக்கேன். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கல் க்ரஷர்ஸ். இதுக்கு இந்த மாதிரி புஷ்அப் போடுற மாதிரி நார்மலாக ஒரு பொசிஷன் வந்துருங்க. வந்துட்டு ஆனால் புஷ்அப் போடுற மாதிரி இப்படி புஷ் பண்ணக்கூடாது, கீழ் நோக்கி இது பண்ணணும். வெளியே வரும்போது ட்ரைசெப்ஸ் நல்லா இப்படி லாக் பண்ணணும். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் தான் டைமண்ட் புஷ்அப். இந்த புஷ்அப் பண்ணுறது இப்போ நம்ம பொதுவாக புஷ்அப்னா இப்படி பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் நம்ம புஷ்அப் பண்ணும்போது இந்த பார்த்துக்கோங்க இந்த ஷேப்பில் வச்சு பண்ணணும். இந்த ஷேப்பில் வச்சு பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டாக வந்து ட்ரைசெப்ஸ் மசில் ஆக்டிவேட் ஆகும். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக புஷ்அப் பண்ணுற பொசிஷன் வந்துருங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கையை இந்த ஷேப்பில் வச்சு வச்சிடணும். வச்சுட்டு இப்படியே புஷ்அப் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த மாதிரி புஷ்அப் போடுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முட்டியை வச்சு போட ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக இப்படி வச்சுட்டு அதே டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி போடுங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நல்லா பழகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் புஷ்அப் போடுற மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸ் தான் கிராஸ் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். இது எப்படி அப்படின்னா இந்த பொசிஷனில் புஷ்அப் எடுக்கணும். இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு இந்த கை இருக்கு இல்லையா, லெஃப்ட் இந்த கையை கீழே வச்சுட்டு இந்த கையை மேலே வச்சுட்டு போடணும். இது நிறைய பேருக்கு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்குமே ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து மேக்ஸிமம் இந்த கை கீழே வச்சு ஒரு 6, அப்படியே கையை மாற்றிட்டு அந்த சைடு ஒரு 6, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள், அதுவே போதும். இப்போ இது இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடி நம்ம டைமண்ட் புஷ்அப் சொன்னோம் இல்லையா, நீ வச்சு போட சொல்லி இந்த மாதிரி நீ வச்சு போட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த ட்ரைசெப்ஸ் வீடியோலாம். இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம பாடி வெயிட்டை வச்சு மட்டுமே போடக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒர்க் அவுட்ஸாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணோம்னாலே நம்ம ட்ரைசெப்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கும் ஓரளவு ஷேப் ஃபார்ம் ஆகிறதுக்குமே வேறு லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் போதுமா, நம்ம ட்ரைசெப்ஸ் நல்லா சூப்பராக அந்த ரித்திக் ரோஷன் மாதிரி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இது வந்து ஒரு பேஸ் மாதிரி, இப்போ வந்து நம்ம மசிலை நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நல்லா பில்ட் பண்ணுறதுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம ட்ரைசெப்ஸை நல்லா டிஃபைனாக நல்லா கூடு கூடாக தெரியறதுக்கு நமக்கு வந்து இந்த டம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற ஒர்க் அவுட்டு, இந்த ரோப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற ஒர்க் அவுட்டு, இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்படிலாம் பண்ணால் தான் நம்ம ட்ரைசெப்ஸ் நல்லா பெருசாகவும் நல்லா கட்டுக்கட்டாகவும் தெரியும். ஸோ இப்போதைக்கு இதை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு நல்லா ட்ரைசெப் ஸ்ட்ராங் ஆகுறது, ஒரு பேஸ் சூப்பராக கிடைக்கும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் தம்பிள்ஸை வச்சு எப்படி ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் போகிறது அப்படின்றத சொல்கிறேன். அது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வி நீ ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹோம் ஒர்க் அவுட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் ஆம் ஷைனிங் ஆஃப். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஆல்வேஸ் கெட் ஃபிட்.